சென்னை செய்தியை பார்த்து வருகிறோம். டெட் தேர்வில் வெற்றி பெற்று போராட்டம் நடத்துவோருடன் நடந்த பேச்சுவார்த்தையானது தோல்வியடைந்திருக்கிறது. பணி நியமனம் வழங்கக்கோரி தொடர் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் பேச்சுவார்த்தை மீண்டும் தோல்வியை தழுவியிருக்கிறது. அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டிபிஐ வளாகத்தில் இந்த போராட்டத்தை அவர்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், தொடர்ந்து பேச்சுவார்த்தையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அதில் வந்து எந்த விதமான உடன்பாடும் எட்டப்படவில்லை. என்ன நடக்கிறது? விரிவான விவரங்கள். கௌதமி வணக்கம். 2013 டெட் தேர்வு எழுதி வெற்றி பெற்ற அந்த தேர்வர்கள் தங்களுக்கு அரசு பணி வழங்க வேண்டும், ஆசிரியர் பணி வழங்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தொடர்ந்து 6வது நாளாக போராட்டத்தை நடத்தி வருகின்றார்கள். முதலில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வந்தவர்கள் தற்போது காத்திருப்பு போராட்டமாக மாற்றி தொடர்ந்து போராட்டத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையிலே 4வது முறையாக பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. இந்த முறை பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் மற்றும் தொடக்க கல்வி இயக்குனர் ஆகிய இருவரும் இவர்களை அழைத்து அவர்களுடைய கோரிக்கையை கேட்டறிந்தார்கள். ஏற்கனவே இந்த விஷயம் தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். தமிழக அரசு முதலமைச்சருடைய கவனத்திற்கும் கொண்டு சென்றிருக்கிறோம். எனவே கால அவகாசம் வேண்டும், உங்களுடைய போராட்டத்தை தற்காலிகமாக நீங்கள் ஒத்திவைக்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் தரப்பிலே கூறப்பட்டதாக சொல்கிறார்கள். அதே நேரத்தில் எங்களுடைய கோரிக்கைக்காக நாங்கள் இதற்கு முன்பே பல முறை போராட்டம் நடத்தியிருக்கின்றோம், ஒவ்வொரு முறையும் இதே போல காலம் வேண்டும், அவகாசம் வேண்டும் என்று அரசு எங்களிடம் கோரிக்கை வைக்கிறது. ஆனால் எங்களுக்கு உரிய பதில் என்பது கிடைக்கவில்லை. எனவே இந்த முறை நாங்கள் எங்களுக்கான அந்த பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும் வரை தொடர்ந்து போராட்ட காலத்திலே தான் இருப்போம். எங்களுடைய போராட்டத்தை முடித்துக் கொள்ளும் எண்ணம் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு உரிய தீர்வு வேண்டும், அதுவரை எங்களுடைய போராட்டத்தை தொடர்வோம் என்று சொல்லி அவர்கள் வெளியிலே வந்துவிட்டார்கள். தற்போது அந்த பேச்சுவார்த்தையானது தோல்வியில் முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் டெட் தேர்வு ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தை தொடர்கிறார்கள். ஒரு நாளில் 10 வகையான அனைத்தும் 100 செய்திகளாக. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் இரவு 9 மணிக்கு